தமிழக சட்டமன்ற நூற்றாண்டு விழாவில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பங்கேற்பதற்கு அழைப்பு விடுக்க சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தற்போது ஆளுநர் மாளிகைக்கு சென்றுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செம்பருத்தியிடம் கேட்கலாம். வணக்கம் செம்பருத்தி, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வருகிற அடுத்த மாதம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்று தமிழக சட்டமன்ற நூற்றாண்டு விழாவானது நடைபெற இருக்கிறது. இதற்காக தற்போது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநரை சந்தித்து அவருக்கு அழைப்பு விடுக்கும் விதமாக சபாநாயகர் அப்பாவு மற்றும் துணை சபாநாயகர் பிச்சாண்டி, திமுகவின் கொறடா கோவிச்செழியன் ஆகியோர் தற்போது ஆளுநரை சந்தித்து வருகிறார்கள். அதாவது சென்னை மாகாணமாக இருந்தபோது அப்போது முதல் முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட சட்டப்பேரவை 1921ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி என்று துவங்கப்பட்டது. அதனை சிறப்பிக்கும் வகையில் சட்டப்பேரவையினுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்படும் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில், அந்த வகையில் வருகிற ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்று சட்டப்பேரவை நூற்றாண்டு விழாவானது பேரவையில் சட்டப்பேரவை விழா மற்றும் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய முழு உருவ திருவுருவ படமானது திறக்கவும் இந்த நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. எனவே இதற்கு இந்த இரண்டு விழாக்களுக்கும் அழைப்பு விடுப்பதற்காக தற்பொழுது தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அதற்கான அழைப்புதலை வழங்குவதற்காக தற்பொழுது வந்திருக்கிறார்கள். அதாவது சென்னையில் கிண்டியில் இருக்கக்கூடிய கவர்னர் மாளிகைக்கு தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அதற்கான விழாவிற்கான அழைப்புகளை தற்பொழுது கொடுத்திருக்கிறார். அவரோடு பார்த்தோம் என்றால் துணை சபாநாயகர் பிச்சாண்டி, திமுகவின் கொறடா கோவிச்செழியன் ஆகியோரும் இந்த நிகழ்வில் தற்பொழுது பங்கேற்றிருக்கிறார்கள். அதாவது குறிப்பாக ஏற்கனவே கடந்த 19ஆம் தேதி இன்று முதல்வர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை சந்தித்து இதற்கு இந்த விழாவிற்கான அழைப்புகளை கொடுத்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சஞ்சனா, செம்பருத்தி, உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.